பாருங்க, பால் வாலன் செட்ல வந்து உள்ளது வந்து இங்க ஸ்பேசிங் இருக்கு. ஸோ இந்த கன் டெக்ஸ்ட் போட்டோ டிசைன்ற ஒரு சப் குரூப், அதுக்குள்ள உள்ள டிசைன், இந்த இந்த டிசைனும் இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளும் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் குரூப்புக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே இந்த வந்து ஸ்பேசிங் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த குரூப்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஷேப் டூ வந்து சம்மந்தமே கிடையாது, அது வந்து ஒரு காமனாக வெளியில இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ ஸ்க்ரால் பண்ணி மேலே கொண்டு வரேன். எலிப்ஸ் டூ வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இப்போ எல்லாத்துக்கும் நான் வந்து இப்போ ஒயிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒன்று ஒன்றுக்கும் போயிட்டு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம காப்பி ஷேப் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் ஒரு 2-3 கிளாஸஸ் முன்னாடி. அதாவது காப்பி லேயர் ஸ்டைல் வேறு, காப்பி ஷேப் ஆட்ரிபியூட்ஸ் வேறு. இந்த வெக்டர்ஸ், இது இது பேர் வந்து வெக்டர் பிக்சர்னு அர்த்தம். நம்ம வரைகிறோம் இல்லையா, அது வந்து வெக்டார்னு பேர். ஸோ அது வந்து காப்பி பண்ணுறதுக்கு வந்து காப்பி ஷேப் ஆட்ரிபியூட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் ஓகேவா? அதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்துக்குமே மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, எலிப்ஸு எல்லாத்துக்குமே செலக்ட் பண்ணி ஷேப்பை விட்டுருங்க. ரவுண்டட் ரெக்டாங்கிள் எல்லாத்துக்குமே வந்து ஷேப் ஷேப்ன்றது வந்து இந்த டிக் பண்ணது. ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுனா அதையும் கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் வந்துடும். ஏன் வரல? ரவுண்ட், ஓ வெளியில் இருக்கு. காப்பி ஷேப் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணேன். அதை தவிர, அதாவது காப்பி பண்ணிட்டதை தவிர செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஷேப் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துறேன். எல்லாத்துக்குமே ஒயிட் வந்துச்சு. இப்போ இந்த கிளாக் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். அது வந்து ஷேப் டூல் த்ரீயும் த்ரீ தான் அந்த டிக் போட்டது. ரவுண்டடு வந்து எலிப்ஸ் வந்து இந்த எலிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அதை வந்து டாப்பில் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? கொஞ்சம் அப்படி இறக்கிக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மடங்குன மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது கூட வந்து இன்னும் சரியான பொசிஷன் இல்லை. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஒரிஜினல் எங்கே இங்கே இருக்குது. ஸோ இப்படி டாப்பில் கொண்டு வந்தோம்னா ஒரு மாதிரி அந்த ஸ்க்ரால் கரெக்டாக ஸ்க்ரால் ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த ஐயை எடுத்துடுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ரெக்டாங்கிள் அந்த சின்னதாக போட்டதை வந்து என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன், புது ஆப்ஷன் அது. ஸ்க்யூ அப்படின்றது வந்து இது கூட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு இட்டாலிக் பண்ணும்போது ஒரு ஸ்க்யூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். அது எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்க்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கி வந்து இந்த மாதிரி மாறும். இப்படி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயோ இல்லை அங்கேயோ மாறும். நான் வந்து டாப்பை மட்டும் இப்படி லைட்டாக அப்படி ஸ்க்யூ பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா அந்த ஷேப் வந்து ஒரு இட்டாலிக்காக மாறும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பேப்பர் வந்து அப்படி கர்வ் ஆன மாதிரி, அப்படி ஃப்ளோ காற்றுல பறந்தால் அந்த பேப்பர் எப்படி ஃப்ளோ ஆகும், ஸோ அந்த ஷேப்புக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான், இது வந்து ஆக்சுவலி ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் வந்து அது மேலே லைட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து எலிப்ஸையும் அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளையும் வந்து, ஓ சாரி சாரி மாற்றி இது பண்ணேன், ஷேப்பு எலிப்ஸ் இது ரெண்டையும் வந்து இப்படி கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ வந்து மோர் ஆர் லெஸ் தான் நம்ம பண்ணுறோம், எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேசிங் ஒன்று வருது. ஸோ அந்த ஸ்பேசிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரவுண்டட் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி இன்னொரு ஒரு டூப்ளிகேட் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்படி, சாரி வேறு எதையும் டூப்ளிகேட் எடுத்தேன். இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள், சாரி ரவுண்டட் எலிப்ஸை வந்து ஒரு டூப்ளிகேட் கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படி மேலே நோக்கிக்கிறேன். ஷிஃப்ட் யூஸ் பண்ணிட்டேன். சும்மா லைட்டாக ஒரு மேலே யூஸ் பண்ணி அதை பின்னாடி அனுப்புகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஸ்டோக்கு ஃபில்லு ரெண்டையுமே வந்து ஒயிட் ஆக்கியிருந்தேன். ஓகேவா? ஃபில் ஆல்ரெடி ஒயிட்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ரைட். ஸோ கேலண்டர் ஷேப் வந்து ஓவர் இன்னைக்கு. அடுத்தது வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பென் டூல் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பி ப்ரெஸ் பண்ணுறேன். பென் டூல் வந்துருச்சு. ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்குறேன். அது வந்து 2 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து
stroke. Okay, click எடுத்துட்டீங்கன்னா லைன் தெரியலையோ, அப்ப திக்னஸ் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு 3 பாயிண்ட் வைங்க. 3 பாயிண்ட்டும் வரல, வேற என்ன பண்ணுவோம், 5 கொடுக்கணுமா? ஓ சாரி, இது வந்து லேயர், இந்த லேயருக்கு பின்னாடி நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்ப பாருங்க மேலே கொண்டு வரோம், கண்ட்ரோல் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து கொண்டு வரேன். இப்போ கரெக்டாக இருக்குது, இது வந்து 3 பாயிண்ட்டுக்கே வந்து 5 பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, இல்லை 3 பாயிண்டே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி ஷிஃப்ட் ஆல்ட் யூஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இன்னொரு காப்பி இங்கே கொண்டு வாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு காப்பி இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, ரைட்டு. முன்னாடி வராதது காரணம் வந்து இந்த இந்த ட்ரேசிங் லேயர் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் காப்பிக்கு பின்னாடி பக்கம் நம்ம வந்து இந்த ஷேப் 4 இதெல்லாம் வந்து வரைஞ்சிட்டு இருந்தோம், அதனால நமக்கு வரல. நான் மேலே கொண்டு வந்துட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த கிளாக் வரைய போகிறோம். ஸோ கிளாக் வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள், ஸோ சர்க்கிள் போடுறது வந்து எலிப்ஸு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி பர்ஃபெக்ட் சர்க்கிள் போடுறேன். இது இவாஞ்சலின் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்க, இது நேற்றும் அந்த கிளாஸில் சொன்னேன். அவங்களுக்கு வந்து இந்த டாட்டடாக வந்தது, ப்ளஸ் வந்து இந்த ஜீப்ரா கிராசிங் மாதிரி வந்தது. அதை வந்து இந்த நார்மல் லைனுக்கு மாற்றிட்டாங்கன்னா நார்மலாக அந்த இது வந்துடும். ஓகேவா, ஸோ நான் வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் இன்னரில் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா, இன்னர் சர்க்கிள் என்ன பண்ணுங்கள், திருப்பியும் வரையணும்னு அவசியம் இல்லை, கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு காப்பி காப்பி கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகுனா அந்த கிளாக் இது வந்துடும். இப்போவும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் குரூப் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு குரூப் பண்ணிட்டு இதை வந்து கிளாக் செட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ அந்த கிளாக் செட்டில் அந்த 2 ரவுண்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஐ எடுத்து சும்மா நான் பார்த்துக்கிறேன் ரெஃபரன்ஸு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, 4 டாட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த எலிப்ஸ் வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து ஒயிட் ஆகிடுமா, ஃபில் நோ ஃபில் இருக்குது. ஸோ வந்து ஒயிட் கொடுத்துட்றேன், அதே மேலே இருக்கிறதையும் வந்து ஒயிட் ஃபில் பண்ணிடுவேன். இது ரெண்டு ஆப்ஜெக்ட்ன்றதுனால நான் வந்து தனித்தனியாக போயிட்டு ஒயிட் ஃபில் பண்ணுறேன், இல்லைனா என்ன பண்ணலாம், எலிப்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஷேப் ஆட்ரிபியூட்ஸ், இதுக்கு என்ன ஒயிட் கொடுத்துருக்கோம், என்ன அவுட்லைன் கொடுத்துருக்கோம், என்ன கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸில் வந்து இது வந்து காப்பி பண்ணிக்கும். காப்பி பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து இப்போ வந்து உள்ளே இருக்க சர்க்கிளும் வந்து ஒயிட் ஆயிரும். ஓகேவா, ரைட்டு. இப்போ வந்து இந்த ஐ கிளாக் செட்டோட ஐ எடுத்துறேன், ஏன் அப்படின்னா இந்த டாட் போட போகிறோம் அதுக்காக. அது வந்து ஒரு சின்ன குட்டி சர்க்கிள். ஸோ நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐ திங்க் இது வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டோம், ஆனால் இங்கே தெரியல ஏன் அப்படின்னா இந்த ஐ எடுத்து விட்ருக்கோம். அதனால் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், மேலே இந்த கிளாக் செட்டை விட்டு மேலே கொண்டு வந்துட்டு இப்போ வந்து ஒரு சின்ன சர்க்கிள் போடுறேன், இட்ஸ் நாட் எ சர்க்கிள், ஒரு எலிப்ஸ் போடுறேன், ஒரு ஹோல் ஷேப்பில் போடுறேன். ஓகேவா, ஓகே, இதோட காப்பி வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இதுக்கு சின்ன ஸ்டோக் ஒன்று கொடுத்துருவாங்க, இதோட ஸ்டோக்கை வந்து ஒயிட்டாக மாற்றிடுங்க, கலரை வந்து என்ன பண்ணுங்கள் அந்த கிரே கலராக கொடுத்துருங்க. ஓகேவா, ஸ்டோக் வந்து ஈவன் ஒரு ஒரு 1 கூட போதும்னு நினைக்கிறேன், இல்லை 1.5. ஓகே, கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஸோ ஷிஃப்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ரொம்ப பெருசாகிடுச்சு, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கார்னரில் ஒன்று மேனுவலாக செட் பண்ணுறேன், இந்த கார்னரில் ஒன்று. ஓகே, டாப்லேயும் பாட்டம்லேயும் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இதை ஒரு சின்ன ஒரு குரூப் கொடுத்து, ஓகேவா, இந்த இந்த 2 டாட்ஸ் மட்டும் குரூப் கொடுத்து நன்றி. இந்த குரூப்பை மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி
கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். கிளாக்வைஸ் ஆர் எனி திங் ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும்னா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிடும் அந்த டூப்ளிகேட். இது எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரில, புரியலன்னா கேளுங்க, நான் திருப்பியும் கிளாஸ் எடுக்கும்போது நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கிளாக் செட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் அந்த ஷேப் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த டாட்ஸ் வச்சோம் பாருங்கள், இந்த ரெண்டு டாட்டு, அந்த ரெண்டு டாட்டை வந்து இந்த கிளாக் செட்டோட குரூப்க்குள்ளே கொண்டு வந்துருங்க. ரெண்டையும் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வரது வந்து க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேவா? ஓகே, இப்போ கிளாக் செட்டை எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த இமேஜும் நமக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பார்த்தும் ரொம்ப இப்போ ஒவ்வொரு வாட்டையும் ஐயை எடுத்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு முதல்ல நான் ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். என்ன யூஸ் பண்ணுவேன்னா, இதை வந்து ஒரு காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்குவேன். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி காப்பி பேஸ்ட் அப்படின்னா அந்த கிளாக் மட்டும் எந்த பார்ட்டை வந்து நம்ம செலக்ட் காப்பி பேஸ்ட் பண்ணமோ காப்பி பண்ணமோ அது மட்டும் இங்கே பக்கத்தில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வரைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதை பார்த்து வரைகிறதுக்கு. ப்ளஸ் வந்து இது நவுறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த எக்ஸாக்டாக அந்த பிளேஸ்லேயே வந்து ட்ரேசிங் மெத்தடில் பண்ணுறோம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ஸ் போடணும், கிளாக்கோட அந்த முள் போடணும், நடுவில் ஒரு சர்க்கிள் வருது. ஸோ இந்த நடுவில் வர சர்க்கிளுக்கு வந்து எனக்கு திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இந்த மெயின் ஒயிட் சர்க்கிள் போட்டோம் பாருங்கள், அதையே வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு நல்லா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி சின்னதாக கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ ஒரு முறை வந்து ஒரு ஷேப்பை போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி இந்த லைன்ஸ் போடணுமா, இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. திருப்பியும் நம்ம லைன் போடணும்னு அவசியம் இல்லை, ட்ராக் பண்ணி பெருசு ட்ராக் பண்ணி கொண்டு வரேன். இதை வந்து கிளாக் செட்டுக்குள்ளே கொண்டு போயிடறேன், ஏன்னா வெளியில் காமன் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் க்ளோசிங் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன், அது கீழே வருது, கிளாக் செட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ நான்